வணக்கம் நண்பர்களே, இது நம்ம மைட்ரேட் சேனல். நம்ம மைட்ரேட் சேனலில் இன்றைக்கி ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தோ டிபெட்டன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் அதிலேருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் ஃபார் தி ஹெட் கான்ஸ்டபுள் அண்டு கான்ஸ்டபுள் ஃபார் மோட்டார் மெக்கானிக். மோட்டார் மெக்கானிக்னால் ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ், மோட்டார் மெக்கானிக் படித்தவங்க தாராளமாக இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக தான் வந்து வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க. எவ்வளோ வேகன்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட் கான்ஸ்டபுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 58 வேகன்சியும், கான்ஸ்டபுளுக்கு வந்து 128 வேகன்சியும் ஃபில் பண்ண போகிறாங்க. இதோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட் கான்ஸ்டபுளுக்கு வந்து லெவல் 4ல 25,500 81,000 பேசிக். அதே மாதிரி கான்ஸ்டபுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 3ல 21,700 69,100 பேசிக் பேவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஹெட் கான்ஸ்டபுளில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டில் 26 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸ்ல 6 வேக்கன்சியும், ஓபிசியில் 14 வேக்கன்சியும், எஸ்சியில் 8, எஸ்டியில் 4. கான்ஸ்டபுள் ஃபார் மோட்டார் மெக்கானிக்கில் வந்து 54 வேகன்சி அன்ரிசர்வ்டுக்கும், இடபிள்யூஎஸ்ல 13 வேகன்சியும், ஓபிசியில் 33, எஸ்சியில் 18, எஸ்டியில் 10 வேகன்சியும் ஃபில் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணதையும் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போகணும். ஃபிசிக்கல் டெஸ்ட்டு போனதையும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டு, இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதையும் போஸ்டிங்கை வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. எக்ஸர்வீஸுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 10% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க இந்த போஸ்டிங்கில். ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18 25 வயசுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி 27 நவம்பர் இதோட வந்து க்ளோசிங் டேட்டாக இருக்கும். க்ளோசிங் டேட்னா ஏஜ் லிமிட் க்ளோசிங் டேட். அதாவது என்ன சொல்கிறது, 28 நவம்பர் 1997 முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி 27 நவம்பர் 2004 அதுக்கப்புறம் பிறந்திருக்கக்கூடாது. ஹெட் கான்ஸ்டபுளுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th+2 ஃப்ரம் ரெகனைஸ்டு போர்டு இன்ஸ்டிடியூஷன், 10th இல்லைனா +2 படிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் இன் மோட்டார் மெக்கானிக், ரெகனைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வித் 3 இயர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி ட்ரேட் இன் ரெப்யூட்டட் ஒர்க் ஷாப். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மோட்டார் மெக்கானிக் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், ரெகனைஸ்டு இன்ஸ்டிடியூஷனில் ஐடிஐ படிச்சிருக்கணும், 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டபுள் வந்து பார்த்தீங்கன்னா 18-25 வயசு இருக்கணும். அதே மாதிரி 10th பாஸ் பண்ணியிருக்கணும், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் மோட்டார் மெக்கானிக் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃப்ரம் கேண்டிடேட் வில் பி அக்செப்டட் த்ரூ ஆன்லைன் மோடில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைன் மோடு கிடையாது. அதோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா www.itbpolice.nic.in. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தி கேண்டிடேட்ஸ் ஹூஸ் அப்ளிகேஷன் ஆர் ஃபவுண்ட் இன் ஆர்டர் ஷல் பி இஷ்யூட் அட்மிட் கார்டு. இதுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டு அட்மிட் கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஃபீஷியல் வெப்சைட்லேயே தான் வரும். இந்த நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ராப்பரான இமெயில் ஐடி வேணும், உங்களோட மொபைல் நம்பர் வேணும். இதை வச்சு தான் நீங்கள் வந்து இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கல் டெஸ்ட் முடிச்சதையும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், டாக்குமெண்டேஷன் அண்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ப்ராக்டிக்கல் டெஸ்ட், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமேட்டு தான் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு போடுவாங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டு அசஸ் தி ஃபிட்னஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வில் பி கண்டக்டட் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் கைட்லைன்ஸ் ஃபார் ரெக்யூர்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபார் ஜிஓஸ். அதாவது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர் படி தான் இருக்கும், அதுக்கு தகுந்த உடல் தகுதி வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 29th October 2022 இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆக போகுது. அதே மாதிரி க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 27 நவம்பர் 2022 வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும்.
ரிட்டன் எக்ஸாமினேஷன் டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்லேயே கொடுப்பாங்க. ரெண்டாவது உங்களோட மெயில் ஐடிக்கும் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த போஸ்டிங்க்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்களும் அப்ளை செய்யணும் அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.